எல்லோருக்குமே ஃபைன் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 4ல என்ன மாதிரியான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றது ஒன் பை ஒன்னா பாக்குறதற்கு முன்னாடி, நம்ம ஆன்லைன் மீடியா சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக காட்டுவோம், ஓகேங்களா? அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோஸ் பாக்குறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? அப்போ நாம நவம்பர் 4th என்ன மாதிரியான இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? அப்போ எலெக்ஷன் ரிலேட்டடா என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்கு, அதுல ஃபர்ஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் அப்படின்ற பெருமை வந்து யாருக்கு இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஷியாம் சரண் நெகி அப்படின்றவங்களுக்கு தான் இருக்கு, ஓகேவா? அவங்க தான் என்ன சொல்றாங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் அப்படின்ற பெருமையை அடைஞ்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எலெக்ஷன்ஸ் வந்து 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தது. ஆனா வந்து ஹிமாச்சல் பிரதேசில் ஒரு பழங்குடியின இனமா இருக்கக்கூடிய ஒரு பகுதியில வந்து அங்க வந்து பனிக்காலத்துல வந்து எலெக்ஷன்ஸ் முன்கூட்டியே வச்சிருவாங்க. ரொம்ப அதிகமான பனிக்காலங்கள்ல வந்து அங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1951 அக்டோபர்லயே வச்சிருவாங்க. அப்படி வைக்கப்பட்ட போது அங்க வந்து காலையில 7 மணிக்கு முதல் முதல்ல ஒரு பள்ளி ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாக்கை செலுத்தியிருப்பாரு. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் தான் யார் அப்படின்னா, இந்த ஷியாம் சரண் நெகி அப்படின்றவரு சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இன்னும் உயிரோடு இருக்காங்க, 106 வயதாகுது. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மாநில தேர்தலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, தபால் வாக்கு போட்டிருக்காங்க. அவன் அது என்ன தபால் வாக்கு, அந்த தபால் வாக்கு பற்றின விஷயங்கள், ஷியாம் சரண் நெகி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம உள்ள பார்க்க ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா? அப்போ இவருடைய பேர் வந்து ஷியாம் சரண் நெகி அப்படின்னு சொல்லியாச்சு. இவருடைய வயது என்ன அப்படின்னா, 106 வயது. இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர். இவருடைய மக்களவை தொகுதி என்னது அப்படின்னா, மண்டி மக்களவை தொகுதி, ஓகேங்களா? அதற்கப்புறம் இவர் எந்த விதத்துல வாக்கு செலுத்தினார் அப்படின்னா, தபால் வாக்கு செலுத்தியிருக்காங்க, ஓகேங்களா? தபால் வாக்கு அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியாக்காக அவருடைய வாக்கை அங்க போய் செலுத்த முடியாது. வாக்கா அன்னைய வாக்கு செலுத்தக்கூடிய தினம்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அன்னைக்கு செலுத்த முடியாம அதற்கு முன்னாலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வயது முதிர்ந்தவர்களுக்கு, சர்வீஸ் ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கு, அதெல்லாம் இப்போ பார்ப்போம், ஓகேங்களா? அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கும் முன்னாடியே தபால் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வாக்கை செலுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பின் மூலமா தான் இந்த ஷியாம் சரண் நெகி வயது மூப்பின் காரணமாக செலுத்தி இருக்காங்க அப்படின்றத நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இந்தியாவில் இந்த தபால் வாக்கு முறை அப்படின்றது எப்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்டது அப்படின்னா, 1999 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? அப்போ இந்த தபால் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸா என்ன பண்ணணும் அப்படின்னா, 12D ஃபார்ம் அப்படின்னு ஒன்று விற்கும், ஓகேங்களா? நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன்ஸ் வந்து அது கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அந்த 12D ஃபார்மை வாங்கி நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஃபில் பண்ணி கொடுக்கணும், ஓகேங்களா? அப்போ இந்த விண்ணப்பத்தை வந்து முதல்லயே பூர்த்தி பண்ணி கொடுத்துடணும். நமக்கு தபால் வாக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா, ஓகேங்களா? எல்லாருக்கும் தபால் வாக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா, கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் எலிஜிபிள் தபால் வாக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஆயுதப்படையில் பணிபுரிபவர்கள், காவல்துறையில் பணிபுரிபவர்கள், வெளிநாடுகளில் அரசு வேலையில இருப்பாங்க, ஓகேங்களா? ஃபாரின் டிப்ளமேட்ஸ் தான் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ்க்கு தபால் வாக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? தேர்தல் பணிகளில் ஈடுபடுபவர்கள், ஓகேங்களா? தேர்தல் பணிகளில் ஆசிரியர்கள், அப்புறம் சில அரசு துறைகளில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து வருவாய்த்துறையில் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து ஈடுபடுவாங்க, வங்கித்துறையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து தபால் என்ன ஓட்டு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது, ஓகேங்களா? 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் தபால் வாக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ்க்கும் என்ன சொல்றாங்க, தபால் வாக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கும் உண்டு, தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்களுக்கும் இந்த தபால் வாக்கு உண்டு அப்படின்ற சொல்றாங்க. இவங்க தான் வந்து தபால் வாக்குக்கு எலிஜிபிலிட்டான பர்சன்ஸ். அப்போ ஷியாம் சரண் நேகி அப்படின்றவர் 80 வயதுக்கு மேற்பட்டு இருந்ததுனால அவர் இந்த தபால் வாக்கை செலுத்தியிருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ ஷியாம் சரண் நேகியோட சிறப்பு நான் சொன்னேன். 1951 அக்டோபர்ல என்னாச்சு, முதல் மக்களவை தேர்தலில் காலையில் ஃபர்ஸ்ட் போய் வாக்கு செலுத்தினதுனால சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் என்னும் பெருமையை இவர் பெற்றிருக்காரு அப்படின்ற விஷயம் நம்ம பார்த்தாச்சு, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப்போ இவர் ஸ்டில் வந்து இன்னும் வந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க. 2022 எலெக்ஷன்ஸ்க்கு
இன்னும் 10 நாள் தான் இருக்கு ஹிமாச்சல் பிரதேசில். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த தபால் ஓட்டு செலுத்துறவங்க செலுத்திக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி தபால் ஓட்டு செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களால அங்கே போக முடியாத சூழ்நிலை, அதனால வந்து அவங்க தபால் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அப்போ தபால் வாக்குனா என்னன்னு பார்த்தாச்சு, அது போக ஷியாம் சரண் நெகி பற்றின விஷயங்கள் பார்த்தாச்சு, அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னு பார்த்தாச்சு, அந்த மாநிலத்துக்கு எலெக்ஷன்ஸ் இப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க, நவம்பர் 11th வந்து என்ன போகிறாங்க எலெக்ஷன்ஸ் வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து என்னது போஸ்டல் ஓட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அப்படின்றதையும் நாம கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? அடுத்து என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, முக்கியமான விருதுகள் சார்ந்த விஷயத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறந்த அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் விருது 2022. ஓகேங்களா, அந்த சிறந்த அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் விருது வந்து யாரு கொடுக்குறா அப்படின்னா, ஃபிகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தொழில்நுட்ப வர்த்தக கூட்டமைப்பு தான் வந்து கொடுக்க போறாங்க. ஓகேங்களா, இந்த நிகழ்ச்சி வந்து டெல்லியில நடந்திருக்கு. ஓகேங்களா, நவம்பர் 1 மற்றும் 2 தேதிகளில் நடந்திருக்கு. இந்த விருது வழங்கக்கூடியது யாரு அப்படின்னா, வேளாண் துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய கைலாஷ் சௌத்ரி அப்படின்றவங்க இந்த நவம்பர் 2 தேதி அடுத்த நாள், ஓகேங்களா, நவம்பர் 1 தேதி வரும், 2 தேதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விருது வழங்கியிருக்காங்க. இந்த விருது பெற்ற நிறுவனம் எது அப்படின்னா, கிசான் ப்ரோ நிறுவனம் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இந்த விருது பெற்றிருக்காங்க. இந்த விருது பெற்ற அந்த நிறுவனம் எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கு. ஓகேங்களா, இந்த கிஷான் ப்ரோ நிறுவனம் அப்படின்றது 2020 காலகட்டத்தில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த கிஷான் ப்ரோ நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த கிஷான் ப்ரோ நிறுவனம் வந்து எதற்காக தொடங்கப்பட்டது, அதோடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, வேளாண் உற்பத்தியை பெருக்குவதும் வேளாண் செலவை குறைப்பதும் அதோடைய அடிப்படையான நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா, அவங்க என்ன மாதிரியான பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான வழியை செஞ்சிருக்காங்க, வழிகாட்டியிருக்காங்க. அப்புறம் விவசாய தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்பம் வடிவமைப்பது, தகவல் அறிவியல் உள்ளிட்ட தகவல்களும் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம். ஓகேங்களா, விவசாயிகளுக்கு ரொம்ப மோர் ஹெல்ப்ஃபுல் பர்சனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த கிசான் ப்ரோ நிறுவனம் அப்படின்ற நிறுவனம் இருந்திருக்காங்க. அதனால அந்த பர்சனாலிட்டிக்கு சிறந்த அக்ரிடெக் ஸ்டார்ட் அப் விருது 2022 ஃபிகி அமைப்பினால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி எங்க நடந்திருக்கு அப்படின்னா, டெல்லியில நடந்திருக்கு அப்படின்ற விஷயமும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, வேளாண் இணையமைச்சர் வந்து இந்த விருதை வழங்கியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கூடுதலா பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அப்போ இந்த கிசான் ப்ரோ நிறுவனம் எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு என்ன சொல்லணும், ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, அடுத்து சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய காலட்படை ஆராய்ச்சி நிறுவனம், ஓகேங்களா, இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா, ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு வந்து ஒரு மருந்தை தடை செய்ய சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அந்த மருந்தின் பெயர் என்ன அப்படின்னா, அக்லோஃபினாக். ஓகேங்களா, அக்லோஃபினாக் அப்படின்ற மருந்தை வந்து தடை செய்ய சொல்றாங்க. இந்த மருந்து வந்து, அது எந்த அமைப்பு, இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து சொல்றாங்க இந்த மருந்தை வந்து தடை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மருந்தை தடை பண்ண சொல்றாங்க, இந்த மருந்து எதற்காக பயன்படுது அப்படின்னா, பசு அப்புறம் வந்து கால்நடைகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த கால்நடைகள்ல ஒரு வலி நிவாரணியா பயன்படக்கூடிய ஒரு மருந்து தான் எது அப்படின்னா, இந்த அக்லோஃபினாக் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஆனா அந்த மாதிரி ஒரு பெயின் கில்லரையே வந்து அந்த மாதிரி இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஏன் பேன் பண்ண சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னா, பாறு கழுகுகளை காப்பாற்றுவதற்காக அதை சொல்றாங்க. பாறு கழுகு அப்படின்னா என்ன, பிணந்தின்னி கழுகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இறந்த ஒரு பொருட்களை என்ன, இறந்த ஒரு விலங்கினங்களை இது சாப்பிடும் இந்த கழுகு வந்து. ஸோ அந்த பாறு கழுகுகளை காப்பாற்றுவதற்காக இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சி ஓகேவா, இந்த பாறு கழுகுகளை காப்பாற்றுவதற்காக இந்தியன் கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்கு, இந்த அக்லோஃபினாக் அப்படின்ற அமைப்பை வந்து மருந்தை வந்து தடை செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த வலி நிவாரணியா இருக்கிறதுனால இந்த கால்நடை அமைப்புலாம் என்ன பண்றாங்க, கால்நடைக்கெல்லாம் வந்து இந்த வலி பெயின் கில்லரை அதிகமாக யூஸ் பண்றாங்க. பெயின் கில்லரை அதிகமாக அந்த கால்நடைகளுக்கு யூஸ் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு ஒரு காலகட்டத்தில் வயது மூப்பின் காரணமாக கூட அந்த விலங்குகள் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பிணந்தினி கழுகுகள் போய் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. ஸோ அந்த விலங்கினத்தை வந்து இந்த பாறு கழுகுகள் சாப்பிடும்போது அதில் டீகம்போஸ் ஆகாமையே இந்த அக்லோஃபினாக்கை, டிக்லோஃபினாக் அப்படின்லாம், டிக்லோஃபினாக்னு ஒன்று இருந்துச்சு, அது வந்து 2006 காலகட்டத்தில் இந்திய அரசாங்கம்லாம் தடை செய்யப்பட்டுச்சு. இப்போ இந்த அக்லோஃபினாக் அப்படின்ற மருந்து வந்து டீகம்போஸ் ஆகாமே அந்த பாடிக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த பாறு கழுகுகள் போய் அந்த விலங்கை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
அதுக்கும் இந்த பாறு கழுகுகளுக்கும் அந்த அக்லோஃபினாக் அப்படின்ற மருந்து உட்கொள்ள போக போக இந்த பாறு கழுகுகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இறந்து போயிடுது. ஓகேங்களா? அப்போ இதோடைய உயிரினம் வந்து ரொம்ப அழிவுற்ற பாதைக்கு சென்றுட்டு இருக்கிறதுனால இந்த பாறு கழுகுகளுடைய இனங்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில தான் இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதாவது இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்க, இந்த அக்லோபினாக்க தடை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டுல இது சார்ந்த முன்னெடுப்புகள் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, 10 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து தமிழக அரசு அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த குழுவுக்கு வந்து பதவி காலமும் கொடுத்திருக்காங்க. 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுடைய ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், என்ன மாதிரியான பணிகள் செஞ்சிருக்காங்க அப்படின்ற சொல்லணும். ஓகேங்களா? அப்போ இந்த குழுவோட பணி என்ன அப்படின்னா, பாறு கழுகுகளை கணக்கெடுக்கணும் ஃபர்ஸ்ட், அதை இந்த மாதிரி அழிவுகள்ல இருந்து மீட்பதற்கான வழிமுறைகளை சொல்லணும். அதற்கப்புறம் அது இனப்பெருக்கம் செய்வதற்கான உகந்த சூழ்நிலையை அதற்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய வழிமுறைகளையும் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ மக்கள் மத்தியிலையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பாறு கழுகு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதோடைய இனம் அழிஞ்சிட்டே வருது, அதனால அக்லோபினாக் அப்படின்ற மருந்து பெயின் கில்லரை வந்து கேட்டல்ஸ்க்கு நிறைய கொடுக்காதீங்க, அது கொடுத்தா என்னாகும், டீகாம்பஸ் ஆகாம அது பாடியிலே இருந்துரும், அப்புறம் பாறு கழுகு அதை சாப்பிடும்போது அதோட இனமே அழிஞ்சிருது அப்படின்னு மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்து என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, பாறு கழுகு குறைவிற்கு காரணம் அப்படின்னா நான் தான் சொன்னேன், மாடுகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய வலி நிவாரணினால இது குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாறு கழுகு பத்தின சிறப்பு என்ன அப்படின்னா, இயற்கை துப்பறிவாளர் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து பாறு கழுகு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இயற்கை துப்பறிவாளர் அப்படின்னு சொல்றாங்க. இறந்த விலங்குகளின் உடலை முற்றிலுமாக என்ன பண்ணிடுது, சாப்பிட்டு முடிச்சிடுது, அதனால இதை வந்து ஒரு இயற்கை துப்பறிவாளர்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பு என்னது அப்படின்னா, ஆகாய மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க, விலங்குகளின் உடல்களில் இருக்கும் நுண்ணுயிர்களை எல்லாத்தையுமே அது சாப்பிட்டுருது. ஸோ அந்த நுண்ணுயிர்கள்னால அந்த விலங்குகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இது தடுத்து நிறுத்துது, அதனால இது ஆகாய மருத்துவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ தொற்று நோயிலிருந்து காப்பாத்துது, விலங்கினம் இறந்தா அதை முழுசா சாப்பிட்டு முடிச்சிருது. அப்போ இயற்கை துப்புரவாளரா செயல்படுது, ஆகாய மருத்துவர்களா செயல்படுது. எது அப்படின்னா இந்த பாறு கழுகு, இதுதான் இதோடைய சிறப்பம்சம். இந்த பாறு கழுகை காப்பாற்றணுன்றதற்காக இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்க, அக்லோபினாக் அப்படின்ற மருந்தை வந்து தடை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. அடுத்த விஷயத்துக்கு போலாமா? அடுத்து என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, முக்கிய அறிக்கைகள் சார்ந்த விஷயம் தான் பார்க்க போறோம். அதுல என்ன சொல்றாங்க, உலக அளவிலான காசநோய் அறிக்கை 2022 ரீசன்ட் டேஸ்ல வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இதை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனம் அப்படின்ற அமைப்பு தான் இதை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தியும் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த ரிப்போர்ட் சார்ந்த விஷயங்களை பார்த்துருவோம். ஓகேங்களா? என்ன மாதிரி இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, அது இந்தியா சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2021 படி 100,000 மக்கள் தொகைக்கு 210 பேர் பாதிப்புக்குள்ளாகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தி கம்பேரேட்டிவ்லி பேஸ்ல ஏன்னா 2015 கணக்கெடுப்பின்படி பார்க்கும்போது 2021 கம்மியாயிடுக்கு, 2015 ஒப்பிடும் பொழுது 18% கம்மியாயிடுக்கு. ஏன்டா 2015 இதே மாதிரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது 100,000 பேத்துக்கு 256 பேர் என்ன இருந்தாங்க, பாதிப்புக்குள்ளாயிருந்தாங்க. இப்போ 210 பேர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில 18% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாதிப்புக்கு உண்டாகும் பட்டியல்ல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா, 36வது இடத்துல இருக்காங்க அப்படின்றதையும் கூடுதலா நாம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதற்கப்புறம் இதை வெளியிட்ட அமைப்பு உலக சுகாதார நிறுவனம் சொன்னேன், அது பத்தின சில ஃபேக்சுவல் டேட்டாவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா, 7 ஏப்ரல் 1948 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. இதோடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா, ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதோடைய மோட்டோ என்ன, இதோடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, அனைவருக்கும் ஆரோக்கியம் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் வென்றுள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோடைய மோட்டோவா இருக்கு. சரி, இவங்க என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்வாங்க, இவ் உலக சுகாதார நிறுவனம்ன்றது ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அவங்களுடைய பணிகள் என்ன அப்படின்னா, அவங்க வந்து உலக அளவுல வந்து ஹெல்த் கன்சர்ன்ஸை ப்ரமோட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லணும், சுகாதாரத்தினை மேம்படுத்துவது, அதற்கப்புறம் வேர்ல்ட் லெவல்ல எல்லாத்தையும்கான நோய்கள்ட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? உலக அமைதி மற்றும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொன்னாங்க, வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மோர் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்கள காப்பாற்றணும். ஓகேங்களா? நலிவுற்ற பிரிவினருக்கு சர்வீஸ் பண்ணணும், சேவையாற்றணும் அப்படின்ற விஷயமும் இந்த உலக சுகாதார நிறுவனத்தின் பணிகளில் ஒன்றா திகழுது. ஓகேங்களா? உலக சுகாதார நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, 7 ஏப்ரல் 1948 அதோடைய தலைமையகம் ஜெனீவா சுவிட்சர்லாந்துல இருக்கு அப்படின்ற விஷயமும் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2022 உலக அளவிலான காசநோய் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல நம்ம இந்தியா சார்ந்து என்ன பார்த்தோம், 2021 100,000 பேருக்கு 210 பேர் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க.
கம்பேரேட்டிவ்லி 2015 பேஸ் இயரை வச்சு பார்க்கும்போது 18% என்ன ஆயிடுக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாதிக்கும் பட்டியலில் இந்தியா வந்து 36வது இடத்துல இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நம்ம கூடுதலாக பார்த்துருக்கோம். அது போக உலக சுகாதார நிறுவனம் பற்றின ஸ்டாட்டிக் ஜிகேவா சில விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான மாநாடுகள் அல்லது கண்காட்சிகள் சார்ந்த விஷயந்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்வதேச முருங்கை கண்காட்சி அப்படின்றது தமிழ்நாடு நடத்த போறாங்க. ஓகேங்களா? எங்க நடத்த போறாங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் நடத்த போறாங்க. ஓகேங்களா? அப்போ முதல்வர் வந்து இதை நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து சிறப்பாக வந்து கரூர் பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முருங்கை களஞ்சியம் அப்படின்னு திகழுது கரூர் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவிரியும் அமராவதியும் கரை புரண்டோடும் கரூர் வந்து இந்த முருங்கை விளைச்சலுக்கு ஏற்ற உகந்த சூழ்நிலையை கொண்ட ஒரு மாவட்டமா திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது போக முருங்கை ஏற்றுமதி மண்டலம்னு தமிழ்நாட்டுல இருக்கு. அது எந்தெந்த ரீஜியன்ஸ்லாம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னா கரூர், தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, மதுரை, திருப்பூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சேர்த்துதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முருங்கை ஏற்றுமதி மண்டலம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இது எப்பொழுது அறிவிக்கப்பட்டது இந்த முருங்கை ஏற்றுமதி மண்டலம்? 2021 காலகட்டத்துல தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா இந்த கண்காட்சி, இந்த சர்வதேச முருங்கை கண்காட்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் 4th இருந்து நவம்பர் 6th நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கண்காட்சி நடத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா முருங்கையின் உற்பத்தி, அதை எப்படி பதப்படுத்தணும், அதை மதிப்பு கூட்டு இயந்திரம் அதற்கு என்னென்ன இருக்கு, அது போக இதை எப்படி ஏற்றுமதி பண்றதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன இருக்கு போன்ற செய்திகள் எல்லாத்தையும் வேளாண் பெருமக்கள் அறிவதற்காகவே இந்த சர்வதேச முருங்கை கண்காட்சி அப்படின்றது திகழுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சி, காய்கறின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த ஒட்டஞ்சத்திரம் அந்த கரூர் பேஸ் தான் வந்து நிறைய வந்து ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கையில இந்த கரூர் ரீஜியன் முருங்கைக்காய்க்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாங்க சர்வதேச முருங்கை கண்காட்சி தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? அடுத்த விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா முக்கியமான திட்டம் சார்ந்த விஷயத்தில் பார்க்க போகிற ஒரு திட்டம் தான் என்னது அப்படின்னா மியாவாக்கி காடுகள் திட்டம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். மியாவாக்கி காடுகள் என்ன பேரு டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா அதையும் பார்க்கலாம். ஓகேங்களா? மியாவாக்கி காடுகள்னா என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொல்லிடுறேன். வறண்டு கிடக்கும் நிலங்கள், பயன்பாட்டுக்கு உதவாத நிலப்பகுதிகளை தேர்வு செய்து திடக்கழிவு மேலாண்மை மூலம் கிடைக்கும் உரங்களை கொட்டி குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய உரங்கள்லாம் கொட்டி ஒரு தரிசு நிலங்களையோ எதற்குமே பயன்படாத ஒரு நிலத்தையோ குறுங்காடுகளா உருவாக்குறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மியாவாக்கி காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது இந்தியாவில் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா 2013 தொடங்கப்பட்டது. அப்புறம் லேட்டர் த பீரியட் ஆஃப் டைம் ஒவ்வொரு மாநிலமாக இதை வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஏன் இந்த மியாவாக்கி காடுகள் பற்றி படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ மியாவாக்கி அப்படின்னு ஏன் இதற்கு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஜப்பான் நாட்டின் தாவரவியல் சூழலியல் நிபுணர் ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னா அகிரா மியாவாக்கி. இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காடுகளை இந்த கான்செப்ட்ல உருவாக்கலாம் அப்படின்றத உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதனாலதான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மியாவாக்கி காடுகள் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா முக்கியமான திட்டம் சார்ந்த விஷயங்கள்ல மியாவாக்கி காடுகளுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காற்றில் ஈரப்பதத்தினை தக்க வைக்கக்கூடியது. ஓகேங்களா? காற்றில் ஈரப்பதத்தினை தக்க வைக்கிறது இந்த மியாவாக்கி காடுடைய ஒரு சிறப்பம்சமா திகழுது. அதுக்கப்புறம் புவி வெப்பத்தினை குறைப்பதற்கு இந்த மியாவாக்கி காடுகள் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மழைப்பொழிவை வந்து அதிகமா கொண்டு வர்றதுக்கு ஓல்டு ரீஜியன்ஸ்ல எல்லாம் வந்து பழைய காலகட்டத்திலலாம் ரொம்ப மழை பெஞ்சதுல அந்த மாதிரி மழைப்பொழிவை மீட்டெடுப்பதற்கு இந்த மியாவாக்கி காடுகள் உதவுது அப்படின்னு சொல்றாங்க. கார்பன் உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம மனிதன் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் ஆக்சிஜனை உள்வாங்கிக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுறோம். ஆனா இதே ஒரு மரமா இருந்தா என்ன பண்ணும், அது என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைட்ஸ் எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஓகேங்களா? அப்போ நிறைய மரங்கள் வைக்க
அது என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைட்ஸ்லாம் எல்லாம் உள்வாங்கிக்கொள்ள, அந்த மாதிரி கார்பன் உமிழ்வை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இந்த மியாவாக்கி காடுகள் ரொம்பவே நன்மை புரியுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போ காற்றில் ஈரப்பதத்தை உருவாக்குவதற்கு, புவி வெப்பத்தினை குறைப்பதற்கு, மழைப்பொழிவை மீட்டெடுப்பதற்கு, கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்துவதற்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இந்த மியாவாக்கி காடுகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா, அப்போ இதோடைய இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஏன் இந்த மியாவாக்கி காடுகள் பத்தி படிச்சுட்டு இருக்கோம், 2013 இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின் இருந்தாலும் திருச்சி மாவட்டத்துல இந்த மியாவாக்கி காடுகள் திட்டம் வந்து என்ன பண்ண போறாங்க, செயல்படுத்த போறாங்க இப்போ. ஓகேவா, எத்தனை ஏக்கர் பரப்புல அப்படின்னா 147.78 ஏக்கர் பரப்புல என்ன பண்ண போறாங்க, இந்த மியாவாக்கி காடுகள் அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கிட்ட இருக்குள்ள வேப்ப மரம், புங்க மரம், அப்புறம் இன்னும் சில மரங்கள், ஓகேங்களா, இந்த மாதிரி மரங்கள்லாம் நட்டு இந்த மியாவாக்கி காடுகளுடைய பரப்பளவு 147 ஏக்கரையும் ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் கன்றுகள் வந்து திருச்சி மாவட்டத்துல வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதோடைய பராமரிப்பு பணி அப்படின்னா 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க தான் இந்த 20 லட்சம் கன்றுகளையும் பராமரித்து அதை ஒரு மிகப்பெரிய மியாவாக்கி காடுகளாக உருவாக்கக்கூடிய கடமை வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 100 டேஸ் எம்ப்ளாய்மெண்ட், MGNREGA சொல்லுவோம்ல, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தோம் 2005 அந்த சட்டத்தின்படி வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த வேலையாட்களை வச்சு தான் இந்த மாதிரி மியாவாக்கி காடுகளை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நாம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மியாவாக்கி காடுகள்னா என்னன்னு பார்த்துருக்கோம், மியாவாக்கினா ஏன் பேர் வந்தது அப்படின்னு கூட பார்த்துருக்கோம், அதற்கப்புறம் மியாவாக்கி காடுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டில் எங்கே மியாவாக்கி காடுகளை உருவாக்க போகிறாங்க, இப்போ ரீசன்ட் டேஸில் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயமும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்த விஷயத்துக்கு போகலாமா, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, முக்கிய மாநாடு சார்ந்த விஷயம். ஓகேங்களா, முக்கிய மாநாடு சார்ந்த விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய நகர்ப்புற இயக்க மாநாடு மற்றும் கண்காட்சி 2022 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்திய நகர்ப்புற இயக்க மாநாடு மற்றும் கண்காட்சி 2022 எங்க நடைபெறக்க இருக்குது அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி அப்படின்ற இடத்துல தான் நடக்க போகுது. ஓகேங்களா, கொச்சியில நடக்க போகுது. அப்போ இது வந்து 3 நாள் நடக்கக்கூடிய ஒரு மாநாடா திகழுது. இதற்கான அமைச்சகம் எந்த பர்டிகுலர் ரெஸ்பான்சிபிலிட்டியான மினிஸ்ட்ரி அப்படின்னா, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் தான் இதை செயல்படுத்துறாங்க. இதை தொடங்கி வைக்க போறது ஹர்தீப் சிங் பூரி. ஓகேங்களா, மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சர் இருக்காங்களா அவங்க, பிளஸ் பினராயி விஜயன். பினராயி விஜயன்றது கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய சிஎம். ஓகேங்களா, இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சர்வதேச அளவிலான சிறந்த போக்குவரத்து நடைமுறைகள் மற்றும் சமீபத்தில் அவற்றில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்த தகவல்கள் நகரங்களுக்கு எடுத்துரைப்பதே இந்த மாநாட்டின் முதன்மையான நோக்கமா திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸை யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அது பத்தின விஷயங்கள், அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா, அதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் பயக்கும் அப்படின்ற விஷயங்களும் இந்திய நகர்ப்புற இயக்க மாநாடு மற்றும் கண்காட்சி 2022 கொச்சியில் நடக்க போகிற விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது ஒரு மினிஸ்டரும் அப்புறம் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நவம்பர் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு நாளைக்கு சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, உங்கள் என்ன தோணுதோ உங்களுக்கு அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு சந்திக்கலாம்.